ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனேஸ் கிச்சன். உங்கள் தோழி பாரதி. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல். இன்றைக்கி நான் பாருங்கள், ஒரு கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம் சின்ன குண்டாவில் ஒரு முக்கால் குண்டா வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் வருங்க வெங்காயம். இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன். இது நான் ஏன் கம்மியாக வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து வெங்காயத்துக்கு கூட பார்த்திங்கன்னா இது நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். மட்டனை வேக வைக்கும்போது கொஞ்சமாக அரைச்சி நம்ம போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய், கொஞ்சம் நம்ம மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், மல்லி வந்து இது வந்து 100 கிராம் இருக்குது. மல்லி, கசகசா, சோம்பு, சீரகம், குறுமிளகு 2 கிராம் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 2 பட்டை எடுத்துருக்கிறேன் நான். 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம போட்டு இப்போ அரைச்சிக்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து வச்சு வெங்காயமெல்லாம் நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து வறுத்து எடுத்துடலாம். வாங்க, வெங்காயத்தை வறுத்து எடுத்துட்டு அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் தனியாக வறுத்து எடுத்தோம்னா சீக்கிரமாக அரைப்பட்டுரும். வெங்காயத்துக்கு கூட போட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் லேட் ஆகும் அரைக்கிறதுக்கு. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க பாருங்கள், இப்போ நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் விடலை. நான் எண்ணெய் விடாமையே இப்போ பாருங்கள், வெறும் கடாயிலே இதெல்லாம் நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வெறும் கடாயிலே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம. அப்புறமா நம்ம இது வறுத்ததுக்கப்புறமா மிளகாயை போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து வெறும் கடாயில் வந்து எண்ணெய் விடாமல் வெறும் கடாயில் வறுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் ஆறட்டும். மிளகாயும் வறுத்து வச்சுருக்கேன். வெறும் கடாயில் எண்ணெய் விடாமல் வெறும் கடாயில் வறுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ பாருங்கள், வெங்காயத்துக்கு மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன். வெங்காயம் மட்டும் நம்ம வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்துடலாம். எங்கள் அம்மாவெல்லாம் சொல்லுவாங்க விளக்கெண்ணெயில் தாங்க வறுப்பாங்க. எல்லாம் வரும். இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு வறுத்து எடுத்துடலாம். இன்னும் 300 கிராம் வெங்காயம் போட்டிருக்கேன் இல்லைங்களா. பாருங்கள், இது கூட நம்ம இஞ்சியும் பூண்டையும் உள்ளே போட்டு வறுத்து எடுத்துடலாம். நம்ம நல்லா வணங்கட்டும். வாங்க பாருங்கள், வெங்காயம் வந்து வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு இந்த கசகசா எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த கசகசாவையும் இந்த வெங்காயத்துக்கூட போட்டு நம்ம வந்து ஒரு கலக்கு கலக்கி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இதுவும் நல்லா வெங்காயம் பற்றி நல்லா வணங்கிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போது மிளகாயும் நல்லா ஆறிடுச்சு, எல்லாமே ஆறிடுச்சு. பாருங்கள், நல்லா கலக்கலாம். சத்தம் கேட்குது பார்த்திங்களா, ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், மட்டனை வந்து நான் வந்து கழுவி போட்டிருக்கேன். அது கூட பாருங்கள், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா வேகட்டும். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது வந்து இப்படியே இருக்கட்டும். நம்ம பாருங்கள், எப்போவுமே மட்டன் எடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சூப் வச்சு கொடுங்க. பாருங்கள், அதில் நம்ம தக்காளி பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பார்த்து அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு 3 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம், மிளகு, இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சி மட்டனுக்குள்ளே ஊற்றிடலாம். மட்டன் வந்து வேகட்டும், அப்போ தான் சூப்பு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து மட்டனில் வந்து மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இது வந்து அரைச்சாச்சு. இது எப்படியே உள்ளே விட்டுடலாம். உள்ளே விட்டுட்டு இங்கே பாருங்கள், உப்பு தேவையான உப்பு போட்டுடலாம். அவ்வளோதாங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ இதையே ஒரு கலக்கு ஆக்கி நான் வந்து மூடி வச்சிடலாம். சூட்டுக்கு தண்ணி போதுன்னா விட்டுடலாங்க, பத்தாதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. இது பாருங்கள், நான் வந்து மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். இதை வந்து ஒரு 5 விசில் 6 விசில் விட்டால் போதுங்க, வெந்துடும். பாருங்கள், மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் பாருங்கள் சூப்புக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த கரண்டி பார்த்திங்கன்னா நான் இந்த மட்டன் குழம்பு மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவேன். இந்த கரண்டி வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். இங்கே பாருங்கள், சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இட்லிக்கு கூட ஊற்றி சாப்பிட்லாம். அப்படியே குடிக்கிறதுனா கூட குடிக்கலாம். நம்ம வந்து மசாலா அரைச்சி போட்டோம் இல்லையா, அதெல்லாம் பாருங்கனால சுத்தமாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. நான் வந்து சுத்தமாக வடிச்சுட்டு இதிலிருந்து சூப்புக்கு நான் வடிச்சுட்டேன் நான். இங்கே பாருங்கள், நான் வந்து வெறும் மசால் மறைச்சதை மட்டும் இப்போ நான் வந்து ஊற்றி குழம்புக்கு ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா
கொதிச்சு வரும்போது பாருங்க, கொஞ்சம் மட்டன் எடுத்து இதில் போட்டுடலாம். நம்ம பாருங்க, இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்க, குழம்புல வந்து நம்ம வந்து மட்டன் போட்டாச்சு, நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தாளிச்சு கொட்டிக்கலாம். பாருங்க, இது நம்ம வந்து வறுவலுக்கு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வந்து ஒரு கிலோவுக்கு அதிகமாகவே மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்குது இன்றைக்கி. இது நம்ம வந்து வறுவலுக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து குழம்புக்கு வந்து கொதிக்கட்டும், குழம்பு வந்து கொதிக்கட்டும், தாளிச்சு கொட்டிக்கலாம். நம்ம நல்லா கொதிச்சு பச்சை வாசம் ஃபுல்லாக போட்டுங்க, அப்புறம் தாளிச்சு கொட்டிக்கலாம். இங்கே பாருங்க, மட்டன் குழம்புக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் ஊற்றிடலாம். தேங்காயோட போட வேண்டாம், கெட்டியாக அரைச்சி தேங்காய் பால் ஊற்றிடலாம். நம்ம குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றிடலாம் அரைச்சி. பாருங்கள், குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒரு முக்கால் கப்பு நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் விட்டுடலாம். குழம்புக்குள்ளே தேங்காய் பால் விட்டாச்சு, அது கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ள நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பாருங்கள், கொஞ்சம் கடுகு, சோம்பு, பட்டை, இதை வந்து நம்ம குழம்புல தாளித்து போட்டுடலாம். பாருங்கள், எல்லாம் பொரியுது பாருங்கள். நான் பாருங்கள், உழவர் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்த கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ நான். அது பொரியுது பாருங்கள், பொரிஞ்சதையும் பொரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், வெங்காயம் போட்டுருவோம். நம்ம பாருங்கள், வெங்காயம் கையாப்பில் போட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம். வெங்காயம் வந்து வணங்கட்டும், இதை வந்து நல்லா வணங்கிடுச்சு. வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதை வந்து உள்ளே கொட்டிடலாம். அவ்வளோதான், கொட்டிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். பாருங்கள், குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பாருங்கள், மல்லித்தலை போட்டுடலாம். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், மல்லித்தலை போட்டாச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றி சாப்பிட்லாம். வாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம தோசை ஊற்றியாச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கும் குழம்புக்கும் சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன். மதியத்துக்கு சாதம் வந்து நம்ம வடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், குழம்பு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ கிடைக்கும். ஆரோக்கியமான உணவு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ. பாருங்கள், இந்த கடையில் இருக்கிற மசாலாலாம் தூளெல்லாம் வாங்கி போடாதீங்க, ஃப்ரெஷ்ஷாக நம்மளே வீட்டில் அரைச்சி அப்பத்திக்காவே மட்டன் குழம்பு வைங்க, சூப்பராக இருக்குங்க. தேங்காய் பால் ஊற்றி செய்யுங்க, செமையாக இருக்குங்க குழம்பு. நான் வந்து தேங்காய் பால் ஊற்றா முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுவும் சூப்பராக இருக்குங்க. இது தேங்காய் பால் விட்டு செய்யுங்க, இதுவும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.